தமிழகம் புதுவையில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல இடங்களில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து இருப்பதால் நோய் பரவும் அபாயம். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை. தயார் நிலையில் கடலோர பாதுகாப்பு குழுமம். தொடர் மழை காரணமாக வயல்களில் புகுந்த வெள்ள நீரால் வெங்காயம், பரங்கிக்காய் உள்ளிட்ட பயிர்கள் சேதம். காய்கறிகள் விலை உயரும் என வியாபாரிகள் தகவல். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பாதையில் நிலச்சரிவு. மரத்துடன் பெரிய பாறை விழுந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. தொடர் மழை நேரத்தில் ஆபத்தை உணராமல் ஆறுகளில் குளித்து வரும் சுற்றுலா பயணிகள் தடுத்து நிறுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் COP26 மாநாடு. பருவநிலை மாற்றத்தை தள்ளுவும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை வரும் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடத்தலாம் என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு பரிந்துரை செய்துள்ளது. ஆரியன்கான் போதைப்பொருள் விவகாரத்தில் ஷாருக் கானின் மேலாளர் பூஜா தத்லானிக்கு மும்பை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் மேலும் 841 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், இரண்டாம் இடத்தில் இந்தியாவும், மூன்றாவது இடத்தில் பிரேசிலும் உள்ளன. ரஷ்யாவில் கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 1190 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவிலான கொரோனா பாதிப்பு 250 மில்லியனை கடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் வன்முறையால் 6 மாதங்களில் மட்டும் 460 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக யூனிசெஃப் தகவல் தெரிவித்துள்ளது. விண்வெளி நிலையத்திற்கு சென்ற 2வது வீராங்கனையான வாங் யாபிங் முதன் முதலில் விண்வெளியில் நடந்த முதல் சீன வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நெருங்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும், 10-11 ஆகிய தேதிகளில் சில இடங்களில் அதி கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அடுத்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, கடலூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சாலைகளில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு KSK நகர பகுதியில் 2வது தெருவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சாலைகளில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் இப்பகுதி பொதுமக்கள் சாலைகளில் நடந்து செல்ல முடியவில்லை. மேலும் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து தேங்கியிருப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பருகூர் மலைப்பாதை செட்டிநாடு என்ற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பாறையின் குறுக்கே மரத்துடன் பெரிய பாறை உருண்டு விழுந்ததில் அந்தியூர் பருகூர் இடையே வாகன போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதனால் கற்கே கண்டி, நாள் ரோடு, ராமபுரம், பருகூர் செல்லும் மக்கள் மலைப்பாதையில் காத்திருந்தனர். மாற்றுப்பாதை ஏதும் இல்லாத நிலையில் சாலையின் குறுக்கே விழுந்த பாறையை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத் துறையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர். தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலோர பாதுகாப்பு குழுமம் தயார் நிலையில் உள்ளது. கடலோர பாதுகாப்பு குழும காவலர்கள், மீனவர்கள், ஓய்வு பெற்ற கடலோர காவல் படையினர் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள குழுவினருக்கு கடலோர பாதுகாப்பு குழும ADGP சந்தீப் மிட்டல் ஆலோசனை வழங்கி பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் கனமழையில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள், காவல்துறையினர் இணைந்து சிறப்பாக செயலாற்றி வருவதாக தெரிவித்தார். இப்போ நம்ம சென்னை சிட்டியில அடுத்த 3 நாள் ரொம்ப முக்கியம். இதே ஒரு சைக்ளோனிக் டிப்ரெஷன் இன் அரேபியன் சீஸ் பீங் ஃபார்ம்டு. இந்த சம்பந்தப்பட்ட எல்லா சென்னை சிட்டியில் சென்னை கார்பரேஷன், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், சென்னை சிட்டி போலீஸ் எல்லாமே நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் வெரி குட். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்காக நாங்கள் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் போட்ஸு, போலீஸ் பர்சனல் அண்ட் வாலண்டியர்ஸ், கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டு நாங்களே ஒரு யாரும் ரெடி பொசிஷனில் இருக்கோம். இஃப் எனி ப்ராப்ளம் கம்ஸ், வி ஆல் ஆர் தேர் டு கோ டு த ஃபீல்ட் அண்ட் ரெஸ்கியூ பீப்புள் இன் சென்னை. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் COP26 மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தை தழுவும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புயல்களை தாங்கும் வீடுகளை உருவாக்குதல், கடும் பருவநிலையிலும் வளரக்கூடிய பயிர்கள் உள்ளிட்டவைகள் குறித்து உலக நாடுகள் ஆலோசனை நடத்தின. மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள மக்கள் மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்கள் பருவநிலை மாற்றத்தை தழுவும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதைப்படிவ எரிபொருள் துறையைச் சேர்ந்த 503 பேர் COP26 மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் காப் மாநாட்டில் இத்துறையைச் சேர்ந்த நபர்கள் அதிக அளவில் பங்கேற்று கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 25 ஆண்டுகளாக ஐநா பருவநிலை பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாததற்கு இவர்கள் மிகப்பெரிய காரணம் எனவும் புகார் எழுந்துள்ளது.
பெரம்பலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. இதனால் பெரம்பலூர் அருகே வரகூர் பகுதியில் பரங்கிக்காய்கள் செடியிலேயே அழுக தொடங்கியுள்ளது. பரங்கிக்காய்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த பாதிப்பு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் காரியாபட்டி பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காய பயிர்கள் திருகல் அழுகல் நோயினால் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா அரசகுளம் ஆவியூர் மாங்குளம் சாலை மறைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் சின்ன வெங்காயம் பயிர் செய்து வருகின்றனர். தொடர் மழையால் விதைக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெங்காயங்களும் அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் மற்றும் சலவை தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல காவிரி ஆற்றில் அதிகப்படியான நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் ஆற்றில் குளிக்கவோ பொதுமக்கள் செல்ஃபி எடுக்கவோ அனுமதி இல்லை என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்திருக்கிறார். மேலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பெரியகுளம் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி ஆபத்தை உணராமல் குளித்து வருகின்றனர். மேலும் ஆற்றங்கரையோரம் உள்ள மாந்தோப்பு உரிமையாளர்கள் சுற்றுலா வாகனங்களுக்கு 100 முதல் 200 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஆபத்தான ஆற்று பகுதிகளில் அனுமதித்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன் பெரியகுளம் வராக நதி ஆற்றில் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனால் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் துலா பெருந்திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் நடைபெறும் துலா பெருந்திருவிழாவில் திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் இருந்து சுவாமி புறப்பாடு செய்யப்பட்டு காவேரி மண்டபம் அருகில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். துலா பெருந்திருவிழாவையொட்டி திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி திருவந்திகாப்பு மண்டபத்தில் உற்சவ மூர்த்தியான சுகந்தவனநாதர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கருடக்கொடி ஏற்றி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 6ஆம் தேதி சேற்றில் வழுக்கி விழுந்த யானை மீட்கப்பட்ட நிலையில் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 6ஆம் தேதி கோவை பெரிய நாயக்கன்பாளையம் வனச்சரகத்தில் உள்ள தடாகம் காப்புக்காடு நாயக்கன்பாளையம் அருகே இருக்கும் சிறிய பள்ளத்திற்குள் ஆண் யானை ஒன்று சேற்றில் வழுக்கி விழுந்தது. இந்த தகவல் அறிந்த வனச்சரக களப்பணியாளர்கள் அங்கு சென்று பள்ளத்தை சீர்படுத்தினர். யானைக்கு வன கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து யானை எழுந்து புதர் பகுதிக்குள் சென்றது. இந்த நிலையில் இந்த யானை வனப்பகுதிக்கு வெளியே உள்ள பட்டா நிலத்திற்குள் உடல்நிலை மோசமான நிலையில் படுத்திருந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த யானைக்கு தற்போது முதுமலை வன கால்நடை மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பருவமழை காலங்களில் பல TMC மழை நீர் வீணாக கடலில் சென்று கலக்கும் நிலையில் அந்த தண்ணீரை குடிநீர் தேவை அதிகம் உள்ள சென்னை போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்றனர் நீர் மேலாண்மை நிபுணர்கள். புதுயுகம் செய்திகளுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் சென்னைக்கான ஒரு குடிநீர் திட்டம் குறித்து விவரிக்கிறார் தேசிய நவீன நீர்வழிச்சாலை திட்டத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தனுவேல்ராஜ் முத்துக்காத்தா. இப்ப நம்ம பார்க்க போற திட்டம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி வழியாக சென்னைக்கு தினசரி 700 MLD அதாவது 70 கோடி லிட்டர் தண்ணி வந்து தினசரி சென்னைக்கு வழங்குவதற்கான திட்டம் வந்து பிரத்யேகமா நம்ம தயாரிச்சு நம்ம தமிழக நீர்மலர்மைக்கு வந்து தயாரிச்சு அரசுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம காவிரியில இருந்து ஒரு ஆண்டும் வந்து அதிகபட்சமான நீர் வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 150 இருந்து 200 TMC
அளவுக்கான தண்ணி வந்து கடலுக்கு வந்து விட்டுட்டு இருக்கோம். இது வந்து எவ்ரி 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது வந்து ஹெவி ஃபிளட்டாவே வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணிய மடை மாத்தி நம்ம சென்னைக்கு வந்து குடிநீருக்கு வந்து கொண்டு வரலாமே அப்படின்ற யோசனையில உதிச்சதுதான் இந்த திட்டம். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, மேட்டூர் அணைக்கு கீழே ஒரு 5-10 கிலோமீட்டர் கீழே மேட்டூர் அணையில இருந்து நம்ம காவிரி ரூட்லயே, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 220-230 மீன் சி லெவல் சொல்லுவாங்க எம்எஸ்எல், சோ 230 மீட்டர் உயரத்துல கடல் மட்டத்துல இருந்து அங்க காவிரியில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் போதே அங்க இருந்து உபரி நீரை மட்டும் கொண்டு போறதுக்கு வித்தவுட் பம்பிங்ல பைப் லைன் வந்து லே பண்ண போறோம். அந்த பைப் லைன் வந்து எங்க வந்து சேரும் அப்படின்னா செம்பரம்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்துடும். இது மூலமா நம்ம காவிரியில போற உபரி நீரை வந்து இங்க சென்னையோட செம்பரம்பாக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். செம்பரம்பாக்கத்தோட இப்போ உள்ள ஸ்டோரேஜ் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 TMC அளவுக்கு வந்து தண்ணியை வந்து தேர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அங்க இருக்கு. அதை இன்னும் மேற்கொண்டு ஒரு 2-3 மீட்டர் ஆழப்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு 4.5-5 TMC அளவுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து செம்பரம்பாக்கத்துக்கு கிடைக்கும். மேட்டூர் அணையில நம்ம எடுக்க போற இடம் வந்து கிட்டத்தட்ட 700 அடி கடல் மட்டத்துல இருந்து உயரத்துல இருக்கு. நம்ம செம்பரம்பாக்கம் வந்து 49 மீட்டர், அதாவது ஒரு 150 அடி தான் ஹைட்ல இருக்கு. ஸோ எந்த ஒரு பம்பிங்கும் இல்லாம வித் கிராவிட்டிலேயே வந்து இந்த தண்ணியை வந்து நம்மளால கொண்டு வந்து சேர்க்க முடியும். வீராணம் திட்டத்துக்கும் செம்பரம்பாக்கம் திட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பது பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இதே போல வந்து நம்ம ஏற்கனவே வீராணம் வழியாகவும் வந்து தண்ணியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் சென்னைக்கு. ஒரு 180 MLD, அதாவது வந்து 18 கோடி லிட்டர் தண்ணி வந்து தினசரி சென்னைக்கு கொண்டு வர்றதுக்காக வந்து வீராணம் ஏரியில வந்து போட்டாங்க. ஸோ அந்த வீராணத்துக்கு வந்து தண்ணி எப்படி வரும்னா, நம்ம லோயர் அணிக்கட்ல இருந்து கொள்ளிடம் வழியா வந்து வருது. ஸோ இதை வந்து இந்த தண்ணியை பயன்படுத்தி அந்த வீராணம்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1775 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட எஃகு குழாயிலிருந்து பம்பிங் மூலமா சுத்திகரிச்சு கடம்புலியூர் கொண்டு வந்து கடம்புலியூர்ல இருந்து நம்ம சென்னைக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து வீராணம் திட்டம். இப்போ இதுல வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீராணம் ஏரிக்கு வந்து நம்ம கரண்ட் வந்து தேவை. அந்த பம்பிங் பண்றதுக்கு கரண்ட் தேவை. அந்த அதோட ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகம். இந்த சூழ்நிலையில நம்ம இப்ப கொடுத்துருக்க திட்டம் வந்து 700 MLD, அதாவது 70 கோடி லிட்டர் தண்ணியை வந்து இங்க கொண்டு வரோம்னா அதுக்காக வந்து பிரத்யேகமா செட்டப் வந்து நிறைய வந்து போட வேண்டியது இருக்கும் வீராணம்ல. சோ அதுக்கான செலவுகள் வந்து அப்படியே பல மடங்கு அதிகமாயிடும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய திட்டம் பல கோடி ரூபாயை சேமிக்கும் எனவும் தெரிவிக்கிறார் தனுவேல்ராஜ். நம்ம சென்னைக்கான முக்கியமான குடிநீர் ஆதாரமா வந்து இப்போ சமீபத்திய காலமாக வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டீசாலினேஷன் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இது நாளாக என்ன ஆகும்னா, அந்த கடல் தண்ணியில உள்ள உப்போட டென்சிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்படி அதிகமாகும் போதே வந்து ஒரு லாங் ரன்ல பார்க்கும்போது, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு கழிச்சு நம்ம பார்க்கும்போது வந்து அந்த பிளான்ட்டோட அளவுக்கு ஏத்த மாதிரி கடல் தண்ணியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட வந்து கடல் வாழ் உயிரினங்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கான மிகப்பெரிய அபாயம் இருக்கு. இன்னொன்னு, அந்த டீசலினேஷன் பிளான்ட்டை ரன் பண்றதுக்கு ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஹெவி. இப்போ இந்த 400 MLD பிளான்ட்டுக்கே வந்து எஸ்டிமேஷன் வந்து ஆண்டுக்கு வந்து 600 கோடி சொல்லியிருக்காங்க. அதே இது நம்ம கொடுத்துருக்க அந்த சிறப்பு திட்டம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு அந்த 700 MLD வந்து நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 4600 கோடி, அதுலேயும் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து வெறும் 50 கோடி தான். ஸோ அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வந்து நம்ம பணத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம், அரசு பணத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம். அது போக வந்து சுற்றுச்சூழலையும் வந்து நம்ம வந்து நல்லபடியா வந்து பராமரிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பல TMC மழைநீர் கடலில் வீணாக கலக்கும் நிலையில் தமிழக அரசு இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பதே நீர் மேலாண்மை நிபுணர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.
கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நீர்நிலைகள் பெருமளவு நிரம்பி வருகின்றன. அம்மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் தென்பெண்ணை, சங்கராபரணி உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வீடூர் அணைக்கு வரும் 2600 கனஅடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் கோவை நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவையிலிருந்து கரூர் வரை செல்லும் நொய்யல் ஆற்றின் கரையோர குடியிருப்பு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பொன்னை மற்றும் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலாஜாபேட்டை அணைக்கட்டு தடுப்பு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 369 ஏரிகளில் சுமார் 300 ஏரிகள் முழுமையாக நிரம்பியதால் பொன்னை மற்றும் பாலாற்றில் இருந்து வரும் 6350 கனஅடி நீரானது அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதன் எதிரொலியால் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருச்சி முக்கொம்பு மேலணையில் இருந்து கொள்ளிடத்தில் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் குரங்கணி கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பீச்சாங்கரை பகுதியில் உள்ள கொட்டக்குடி ஆற்று பாலத்தின் அடியில் தண்ணீர் கரை புரண்டு பெருக்கெடுத்து ஓடுவதோடு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆற்றுப்பகுதிகள் மற்றும் தடுப்பணை பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் குளிக்க வேண்டாம் எனவும் கால்நடைகளை அழைத்துச் செல்ல வேண்டாம் எனவும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றிலிருந்த கரைப்பாலம் உடைந்தது. ஆரணி ஆற்றில் 1200 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டது. மேலும் நந்தனம் காட்டுப்பகுதியிலிருந்து வரும் மழை நீரால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஊத்துக்கோட்டையில் இருந்து திருவள்ளூர் செல்லும் தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் கனரக வாகனங்கள் பெரியபாளையம், தாமரைப்பாக்கம், குட்டிச்சாலை, திருவள்ளூர் என சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. கோவையில் சேரும் சகதியுமாக இருந்த சாலையை போக்குவரத்து போலீசார் சீரமைத்தனர். கோவையில் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பால கட்டுமான பணிகள் 50% முடிவடைந்துள்ள நிலையில் ஆத்துப்பாலம் பகுதியில் மேம்பாலத்திற்கான தூண் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது மழை பெய்து வரும் நிலையில் பால வேலையும் நடைபெறுவதால் இந்த சாலை சிதிலமடைந்து சேரும் சகதியுமாக உள்ளது. இந்த நிலையில் கோவை மாநகர போக்குவரத்து பிரிவு போலீசார் 4 பேர் குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் இருந்த சாலையை மண்வெட்டியை வைத்து சமன்படுத்தினர். பெரிய கண்மாய் நிரம்பியதையடுத்து கலிங்கு மூலம் வெளியேறும் நீரில் பொதுமக்கள் வலைகளை கொண்டு மீன்பிடித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள பாக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய கண்மாய் கடந்த 2009 ஆண்டு நிறைந்ததற்கு பின்பு கடந்த 11 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் முழுமையாக நிரம்பாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பெய்து வரும் தொடர் மழையால் 2 தினங்களுக்கு முன்பு கண்மாய் நிரம்பியது. இதனால் அந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அந்த கண்மாய் கலிங்கில் இருந்து வெளியேறும் நீரில் மீன்களும் துள்ளி குதித்து வெளியேறி வருகிறது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் வலைகளை கொண்டும் கூடைகளை கொண்டும் மீன்பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துள்ள செட்டியார்பட்டியில் செயல்பட்டு வரும் நூலக கட்டிடம் சேதமடைந்த நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மழை நேரத்தில் சுவர்களில் ஏற்படும் நீர்க்கசிவு காரணமாக புத்தகங்கள் நனைந்து சேதமாகும் அபாயம் உள்ளதால் புதிய கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நூலகத்தில் சுமார் 10,000 புத்தகங்கள் வாசிப்புக்காக வைக்கப்பட்டுள்ளன. எனவே புத்தகங்கள் மற்றும் வாசகர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சேதமடைந்த நிலையில் உள்ள நூலக கட்டடத்தை புதுப்பித்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நூலக அதிகாரி சுப்பிரமணியத்திடம் கேட்டபோது
தற்போது போதுமான நிதி இல்லாததன் காரணமாக சேதமடைந்த நிலையில் உள்ள நூலகங்களை புதுப்பிக்க முடியவில்லை என்றும், இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும், நிதி வந்தவுடன் புதிய கட்டடங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ள தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் நன்னீர் உள்ள இடத்தில் குப்பை கழிவுகளை கொட்டுவதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள வட்ட நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கிற்கு பின்புறம் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் பழத்தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் உள்ள சாலையோரத்தில் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளையும், வேதாரண்யம் நகராட்சியைச் சேர்ந்த தோப்புத்துறை பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பை பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களும் கொட்டப்படுகிறது. இதனால் பழத்தோட்டம் உள்ள பகுதியில் உள்ள மண்வளம் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீரும் அசுத்தமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா காலகட்ட பணியின்போது உயிரிழந்த அம்மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் பாண்டி சுரேந்திரன் ஆகியோரின் தியாகத்தை போற்றும் வகையில் காவல்துறை சார்பில் குறும்படம் வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா நோய் எதிர்ப்பு போர் வீரர்களான காவல்துறையினர் அனைவருக்கும் மற்றும் இக்கொடிய நோயினை எதிர்த்து போரிட்டு உயிர் தியாகம் செய்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் தெய்வத்திரு பாண்டி மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் தெய்வத்திரு சுரேந்திரன் ஆகியோர்களுக்கும் இக்குறும்படத்தை சமர்ப்பிக்கிறோம். தொடர் மழையின் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் பெரியகுளம் 12 ஆண்டுகளுக்கு பின்பு நிரம்பி அதிலிருந்து தண்ணீர் வெளியேறி வருவதால் அந்த பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 200 ஏக்கர் பரப்பளவிலான பெரிய குளத்தை நம்பி தென்னலூர், அரசப்பட்டி, மேட்டுக்குளம், சேத்துராப்பட்டி, கலர்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 700 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி பணிகளை மேற்கொள்வது வழக்கம். 2009 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் குளம் நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை சீர்காழியில் கிழக்கு கடற்கரை சாலை பணிக்காக வெட்டப்பட்ட சவுக்கிய மரங்கள் பயனற்று கிடப்பதால் அவற்றை அகற்றி காப்பு காடுகளை பாதுகாக்க வேண்டும் என கிராம மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட சாலைக்காக 1000க்கணக்கான சவுக்கிய மரங்கள் அழிக்கப்பட்டன. இந்த மரங்கள் சாலைகளின் ஓரங்களில் பயன்பாடு இல்லாமல் மக்கிக் கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எஞ்சிய மரங்களை முழுமையாக அகற்றினால் மீனவர்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் காப்பு காடுகளை பாதுகாக்க முடியும் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் தேசிய கொடி ஏற்றுவது வழக்கம். வழக்கம் போல் ஏற்றப்பட்ட தேசிய கொடி தலைகீழாக இருந்துள்ளது. பின்னர் நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் கொடியிறக்கம் செய்து முறையான மூவண்ண வரிசையில் தேசிய கொடியினை ஏற்றினர். கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் 210 ஏரிகளில் 97 ஏரிகள் 100%, 31 ஏரிகள் 75% நிறைந்துள்ளது. தொடர்ந்து 45 ஏரிகள் 50%க்கும் அதிகமாக நிறைந்து வருகிறது. இதையடுத்து மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் அம்மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் பொதுப்பணித்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அடையாறு கால்வாயில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் முத்திகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை என அனைத்து துறைகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ள பாதிப்பில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் ஒத்திகை நிகழ்ச்சி குன்றத்தூர் அருகே அடையாறு கால்வாயில் அதிதீவிர படையினர் செய்து காட்டினர். சென்னை ஆவடியை அடுத்த அன்னனூர் ரயில் நிலைய சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இங்கு ஓடும் தண்ணீரில் மீன்கள் சாலையை கடந்து செல்கின்றன. அப்போது கைகளில் கட்டைகளுடன் இளைஞர்கள் காத்திருந்து மீன்களை வேட்டையாடுகின்றனர். கட்டையால் தாக்கி மீன்களை லாவகமாக பிடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த லாபேட்டை மகிழிப்பட்டி பகுதியில் மதுரை மேலூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து குடிநீர் வீணாகி 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் மூழ்கின.
குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் பீச்சி அடித்துக் கொண்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் உள்ள வாழை, நெல், வெற்றிலை உள்ளிட்ட சாகுபடி செய்துள்ள பகுதிகள் நீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடம்பூர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாக்கம்பாளையம் கிராமத்துக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து அப்பகுதிகளில் பெய்த கனமழையால் ரத்து செய்யப்பட்டது. சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் சிரமமடைந்தனர். எனவே மாக்கம்பாளையம் கடம்பூர் இடையே உள்ள இரு பள்ளங்களிலும் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தீயணைப்பு நிலைய வீரர்கள் பேரிடர் கால மீட்பு பணிக்காக பயன்படுத்தும் பைபர் படகு, பாதுகாப்பு உடைகள், மிதவைகள், லைஃப் ஜாக்கெட் உள்பட பல்வேறு மீட்பு பணி உபகரணங்களின் தன்மை குறித்து ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளில் தண்ணீர் போதிய அளவு இருக்கும் நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட சடைய படையாட்சி தெரு, கோசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் குடியிருப்பு பகுதிகளில் கொட்டிவிடுவதாகவும், இதனால் அந்த பகுதி குப்பை மேடாக காட்சியளிப்பதாகவும் கூறி அந்த பகுதி இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் போடியில் சில மாதங்களுக்கு முன்பு பங்காறுசாமி குளத்தில் நீரின்றி காணப்பட்டது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் போடியில் உள்ள பங்காறுசாமி கண்மாயில் தண்ணீர் நிரம்பி வருவதால் இத்தண்ணீர் மூலம் பாசன வசதி பெறும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழைநீர் சூழ்ந்து வெளியே வராமல் தவித்து வந்த சென்னை டி நகரைச் சேர்ந்த கணவன் மனைவியை மாம்பழம் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். வீட்டை மழைநீர் சூழ்ந்ததால் உறவினர் வீட்டில் தங்களை விட்டு விடும்படி காவல்துறையினரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததை அடுத்து அவர்களை மீட்டு உறவினர் வீட்டில் ஒப்படைக்கப்பட்டனர். திருச்சி புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பின்புறம் உள்ள பகுதியில் 30க்கும் மேற்பட்ட இருளர் என மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 40 வருடங்களாக பகுதியில் வசிக்கும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கொத்தடிமைகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட நிலத்தை அபகரித்துக் கொண்ட தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க 140 மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு தேவையான பால் மற்றும் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திருச்சியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தேவராயநேரி பகுதியில் வீடுகளை சுற்றி மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் நரியனேந்தல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தற்போது கனமழை பெய்து வரும் நிலையில் மேற்கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகுவதாகவும், இதனால் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக குன்னூர் சேலா சாலையில் காட்டேரி டேம் பகுதிகளில் லேசான நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத் துறையினர் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர்.